எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் மகாராஜன். நாளுக்கு நாள் அமீருக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து பெருகிட்டே தான் இருக்குது சொல்லியானோ. ஃபஸ்ட்டு சசிகுமார், அதுக்கப்புறம் சமுத்திரக்கண்ணி, இன்றைக்கி வந்து நம்மளோட கேரக்டர் பொன்வனன். ஸோ நிறைய பேர் அவங்களோட ஆதரவு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லலாம் சமுத்திரக்கண்ணி வந்து இதோட நிப்பாட்டிங்க, அந்த வடச்சனில் வர மாதிரி அவ்வளோதான் லிமிட்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த அமீர் பிரச்சனையை முதலில் நம்ம தான் பேசணும். நிறையா கமெண்ட்ல இவங்களுக்குனா தெரியும், என் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. முதல் நம்ம தான் பேசணும். சசிகுமார் இந்த படத்தில் இன்வால்வ்ங்கிறது நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். தொடர்ந்து இந்த விஷயமாக நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இப்போ நம்ம தொடர்ந்து திரையுலகத்திலேருந்து நிறையா பேர் வந்து இவர் அமீருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக அது சமுத்திரக்கணி கொடுத்த அறிக்கையை தான் ரொம்ப காட்டமாகவே கொடுத்துருக்குறாரு அந்த படத்தினுடைய. ஏன்னா சமுத்திரக்கணி பருத்திவேன் படத்துடைய அசோசியேட் டைரக்டர். ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு நட்பின் அடிப்படையில் இந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாரு அந்த படத்தில். அதனால் அசோசியேட்டாக மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய எல்லா நகர்வுகளும் அவருக்கு தெரியும். அதனால் என்ன சொல்கிறாரோ, அவர் எங்கெங்கே பணம் வாங்கிட்டு வந்து படத்தில் போட்டார், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குவார், சொந்தக்காரவங்கள்ட்ட வாங்குவார், வாங்கிட்டு வந்து படத்தில் போட்டார். அதனால் அந்த படத்தினுடைய ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு நகரமும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் வந்து இதோட நிப்பாட்டிக்கிங்க பிரதர், தொடர்ந்து பேசாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி ஞானராஜாவுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதே போல் ஞானராஜா இன்னொரு பேசியிருந்தார், இந்த மாதிரி டைரக்ஷனே அவருக்கு தெரியாது, சுதா கங்கரா கூட அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை. எப்படி ராம் படம் மேக்கிங் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. சுதா கங்கரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மதி அந்த பொம்மி அந்த ரெண்டு கேரக்டருமே முத்தலுங்கு கேரக்டருடைய இன்ஸ்பிரேஷன் தான் என்றிருந்த ஏடியெல்லாம் வந்து படத்தை பார்த்து வர சொன்னேன், பருத்தி வீரனை பார்த்து வர சொல்லிட்டு நான் அதை வச்சு தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன். பெண்களை இவ்வளோ உயர்வாக இவ்வளோ போல்டாக காமிச்சா தமிழ் சினிமாவில் ஒரு படம் பருத்தி வீரன். அதிலே ஒரு மென் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் கேரக்டர் வந்து இந்த மாதிரி எழுதுனது ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுது வேறு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அவங்கள ஒரு போடு போட்டுட்டு விட்டுட்டாங்க. இன்றைக்கி நடிகர் ப்ளஸ் டேரக்டர் பொன்வண்ணன் அந்த பருத்தி வீரன் படத்தில் முத்தலகு அப்பாவை பண்ணியிருந்தாரு, அப்பாவை நடிச்சு அவரும் இன்றைக்கி பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு ரெண்டு பேருக்கும் நியாயமான விஷயமா பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க, அந்த படத்தை பற்றின இது தெரியும். அது என்ன பண்ணிக்காருன்னா, படத்துடைய 365வது நாள், ஒரு வருஷம் ஒருத்தர் போடி இருக்க படம் பருத்தி வீரன், அந்த படத்துடைய போஸ்டரை போட்டு அதுக்கு மேலே இருக்க கமெண்ட் போட்டிருக்கிறாரு. இது நீங்கள் ஞானவல் ராஜா வந்து இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்ப சூர்யா கார்த்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் விசாரித்து பார்க்குறப்ப சூர்யாவோ கார்த்தியோ இல்லை சிவகுமார் சாரோ யாரோ ஒருத்தவங்க விரைவில் பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இப்போ மூணு பேர்த்து யாரோ ஒருத்தவங்க பேசிடுவாங்க கண்டிப்பாக, என்ன பேச போவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நமக்கு கெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எங்களுக்கும் அந்த ஞானவர் ராஜா இப்போ அந்த ஸ்டுடியோ கண்ணுக்கும் பிரச்சனை சம்மந்தம் கிடையாது, இது ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் நடந்த பிரச்சனை, நாங்கள் அந்த படத்தை நடிச்சுட்டு அதோட வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூணு பேர்த்து யாரோ ஒருத்தவங்க விரைவில் பேசுவாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை டெவலப் ஆகிட்டே போகுது, நிறைய ஆதரவு அமீருக்கு கூட்டிகிட்டே போகுது. அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. நம்மளுடைய கெஸ்டிங் என்னென்னா, இது மாதிரி தான் பேசுவாங்க, அதாவது எங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு சம்மந்தங்கள் அப்படிங்கிற மாதிரியான பேசி பேச்சுவார்த்தைகள் வரும். இது தொடர்ந்து ஞானவேல் ராஜா அவர்களுக்கு நிறைய தரப்பில் வந்து நண்பர்கள் தரப்பில் சில அட்வைஸும் கொடுத்துருக்காங்க போல, இந்த பிரச்சனை சீக்கிரம் பிடிங்க, தேவையெல்லாம் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னா அவர் அமைதியாக இருக்கார், அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறதும் தெரியல. தொடர்ந்து நிறைய பேர் வந்து அமீர் அவர்களுக்கு தான் ஆதரவாக தெரிவிச்சுட்டு வராங்க கூட சொல்லலாம். பட் ஆனால் ஞானவேல் ராஜா பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் லிஸ்ட்டு வந்து இன்னும் ஜீரோவாகவே தான் இருக்குது. அமீர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து பேசிட்டுருக்காங்க, பட் ஞானவேல் ராஜாவுக்கு இன்னும் ஜீரோவாக தான் இருக்குது. அது என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாயம் இவர் பக்கம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவருடைய நெருங்கி இந்த படத்தில் பணியாற்றியவர்கள் நண்பர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. முதல்ல அந்த படத்தில் மௌனம் பேசிய படத்தினுடைய ப்ரொடியூசர் பேசினார், அதற்கு பிறகு சசிகுமார் பேசினார். சசிகுமார் அந்த படத்தில் பணம் போட்டிருக்கிறாரு, அந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவருடைய அவர் பட்ட அந்த கஷ்டம், படத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் பட்ட சிரமங்கள்லாம் கண்கூடாக பார்த்ததுனால முதல்ல அவர் திரைத்துறையிலிருந்து முதல்ல சசிகுமார் கொடுக்கு கொடுத்தாரு. அது இன்னொருத்தர் அந்த படத்தில் வேலை செஞ்சவர் சமுத்திரக்கணி, அவருக்கும் அந்த படத்தினுடைய நடந்ததெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவரும் குரல் கொடுத்துருக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் சுதா குகரா வந்து இவரும் இழுத்து விட்டார், யார் நம்ம ஞானவேல் ராஜா, அவங்களும் பொங்கி தள்ளிட்டு போயிட்டாங்க. பொன்வண்ணன் இந்த படத்தில் நடித்தவர் அப்படிங்கிற நடித்தது மட்டும் கிடையாது, நடிகர் மட்டும் கிடையாது, அவர் பேசிக்காக அவர் டேரக்டர், அவர் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, வரதராஜாவுடைய உதவியாளர். அவரும் இந்த விஷயத்தை நம்ம நிதானமாக பார்த்துட்டு அவரும்
தன்னுடைய கருத்தை இந்த விஷயத்தில் பதிவு பண்ணியிருக்கார். இன்னொரு இருக்கிற சிறப்பாக ஒரு நடிகர் சங்கத்திலையும் இதாக இருக்கிறார், இந்த கமிட்டியில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறார். அப்படிங்கும் போது கார்த்திக் அவர் பர்சனலாக பேசுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த அந்த பக்கம் ஞானவேல் ராஜா சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ரொடியூசர்ஸு சில டிஸ்ட்ரிபியூட்டர் கூட இப்போ சமீப காலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஞானவேல் ராஜானால நிறைய லாஸ் அப்படின்னு சில ஒரு ப்ரொடியூசர் கூட எனக்கு யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறாங்க. அதாவது நியாயம் இவர் பக்கம் இருக்குது அப்படின்னு கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருது. அது இந்த ஜப்பான் படம் ஒரு ஆடியோவில் ஆச்சு, இவ்வளோ தூரம் 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை தூண்டி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வச்சிருச்சு. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, நியாயம் நேர்மை என்றைக்காதாலும் ஒரு நாளைக்கு வெளியில் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது உதாரணம். 17 வருஷம் வந்து ஒரு ஒரு மேலே ஒரு போர்வையை போட்டு மறைச்சி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராமல் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன தீப்பொறி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து எல்லாருடைய முகமுடியும் கிழிச்சிருச்சுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஞானவராஜா மேலும் அந்த இன்டர்வியூ கொடுக்காம இருந்தால் இந்த பிரச்சனை ஞானவராஜா இன்னும் பெருசாக போயிருக்காரு, அப்படியே அமைதியாக முடிஞ்சிருக்கும், அமைதியாக முடிஞ்சிருக்கும். அதில் அந்த இன்டர்வியூவில் ஞானவராஜா பேசின பேச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழிலை போய் டச் பண்ணுறது, அவருடைய கிரியேட்டிவிட்டியை டச் பண்ணுறதெல்லாம் பேசினது தான் சக டெக்னீஷியன்ஸ் சக நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு வரிசையாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டுடியோ கிரீன் வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்ல திரைப்படங்களும் கொடுத்துக்கிறாங்க. உதாரணம் சொல்லலாம் பருத்தியூரன் சொல்லலாம், மெட்ராஸும் அவங்க தான் பண்ணாங்க. பட் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ எங்கே கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ராம் நல்லா இல்லைன்றீங்க, மௌனம் பேசி அந்தளவு போகல அப்படின்றீங்க, பட் உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே எடுத்து பார்த்தாலே நிறைய படங்கள் வந்து ரொம்ப சுமாரான படங்கள், அதுலேயும் கீழே பிலோ ஆவரேஜாக தான் நிறைய படங்கள் இருக்குது. மிஸ்டர் லோக்கல் சொல்கிறாங்க, மாஸ் என்கிற மாசிலாமணி, அதுக்கப்புறம் அழகு ஆலினால் அழகுராஜா, அலெக்ஸ் பண்ணி சொல்லி மாதிரி நிறைய திரைப்படங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு படத்தை ஒரு விமர்சனம் பண்ணது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இப்போ பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இருட்டு அறையில் முரட்டு கூத்துன்னு கூட ஒரு படம் ஞானராஜா எடுத்தார், எடுத்தார்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், பொன்மணன் வந்து சொல்லியிருந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தவர் நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒன்று சொல்கிறாரு, நான் கதையை நான் கேட்கறது இல்லை, டேரக்டர் மேலே நம்பிக்கையை வச்சு நான் படத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதுவரைக்கும் கதை கேட்காம ப்ரொடியூசர் இருக்காருன்னா அப்போ என்ன சொல்ற, உங்களுக்கு கதை கேட்குற நாலேஜ் இல்லையா, கதை இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரியான நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்க, மாசிலாமணி, மிஸ்டர் லோகன், வரிசையாக தோல்வி படங்களை கொடுத்துட்டு, அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு டேரக்டர், அவங்க வந்து படம் ஓடணும் தான் எடுப்பாங்க, யாரும் படம் ஓடக்கூடாதுன்னு எடுக்கிறதில்ல. அந்த சில மேக்கிங் அவுட்புட் வர்றது சில தப்பாக போயிடும், சில ரிலீஸ் டேட்டு தப்பாக போயிடும், சில அந்த கதையும் அந்த ஆர்டிஸ்ட் செட் ஆகாது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் படம் ஓடாமல் போயிடும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இவர் ஆல்ரெடி ஓடின படத்தை உங்களால் அவங்க படம் எடுக்க தெரியலன்னு நீங்கள் ஒரு பிளேம் பண்ணுறது வந்து இப்போ அவருக்கே ரிப்பீட் ஆகிடுச்சு. எல்லாம் வரிசையாக ஒரு 5-6 படம் தோல்வி, ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட சிக்கல், இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வாயை வச்சு பேசாமல் இருந்தாமல் இந்த பிரச்சனை இவ்வளோ வந்திருக்காது. அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்தளவுக்கு பெரிய டாக்காக போகுது. அடுத்து ஸ்டுடியோ கிரீன்லேருந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டு பெரிய படங்கள் வருது கூட சொல்லலாம். ஒன்று வந்து விக்ரம் பாரஞ்சித் கூட்டணி ஆனால் தங்கலான், அது கிட்டத்தட்ட இப்போ January 26 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கங்குவா, அதுவும் கிட்டத்தட்ட 38 லாங்குவேஜில் பேன் இந்தியா படமாக ஐமேக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண சொல்லி ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த ரெண்டு திரைப்படத்தை எந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரசிகர்கள் மத்தியில் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது, டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் கொஞ்சம் நம்பிக்கை போயிடும். அந்த படத்தை வாங்குறவங்க யோசிப்பாங்க இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாரு அப்படின்னா, ஞானவேல் ராஜா அவர் இப்படி ஒரு இப்படி ஆன ஒரு ஆள் போல் இப்படி பிஸ்னஸ் பண்ணலாமா, நமக்கு நாளைக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். அதனால் இந்த பிஸ்னஸ் சைடில் அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. படம் நல்லா இருந்தால் ஓடிடும், ஏன்னா படம் வந்து ரஞ்சித்துங்கிற ஒரு டைரக்டர் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது நீ தங்கலான். அதே மாதிரி கங்குவா வந்து சூர்யாவுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு மெனக்கெட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஸ்னஸ் சைடில் இவருக்கு இவருடைய நம்பகத்தன்மை கொஞ்சமாக இறங்கி வருது இல்லையா, அதில் நிறையா சிக்கல் வரும், அதை எப்படி அவர் கடந்து போகிறாருன்னு தெரில. அதே மாதிரி இந்த இன்டர்வியூவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க, சூர்யா இல்லை கார்த்தி யாராவது ஒருத்தவங்க வாயை திறந்தாங்கன்னா எங்களுக்கும் ஸ்டுடியோ கிரீனுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, ஞானவேல் ராஜா விசஸ் அமீரா தான் போயிட்டுருக்குறதையும் சொல்லுவாங்க சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டுடியோ கிரீனோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முக்காவாசி படங்கள் வந்து ஒன்று சூர்யா படமாக இருக்கும் இல்லை கார்த்தி படமாக இருக்கும், ஒரு 2-3 படம் தான் அதர் ஹீரோஸ் படம். உதாரணம் சொல்லணும்னா விஷ்ணு விஷால் நடித்த இன்று நேற்று நடை, அதுக்கப்புறம் சிவகார்த்திக் நடித்த மிஸ்டர் லோக்கல், அதுக்கப்புறம் ஆர்யா நடித்த கஜினிகாந்த், இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். பட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை தவிர்த்து டிஸ்ட்ரிபியூஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய சூர்யா படங்களும் இருக்கும் கார்த்தி படங்களும் இருக்கும். ஸோ ஏன் சூர்யா கார்த்தி மட்டும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க? இல்லை அவங்களால் உருவாக்கப்பட்டவர் தான் ஞானவேல் ராஜா. அதாவது ஞானவேல் ராஜாவுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, வேறு பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். கார்த்தி ஃபேமிலிக்கு நெருக்கமாகி அவங்களால் உருவாக்கப்பட்டவர் தான் ஞானவேல் ராஜா. இந்த பருத்தி வீரன் படத்தில் இந்த அமீர் அவர்களே டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ண பிறகு
அவங்க கொடுத்த புள்ளிச்சேர் தான் யானராஜா. இவர் வச்சு இவர் நம்ம தம்பி, இவர் வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கள், கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், இவர் ப்ரொடியூசராக இருப்பார்னு அந்த ஃபேமிலியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் அமீர் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் ஞானவேல் ராஜா. அவங்களால தான் அந்த சினிமாவுக்கு வர்றாரு, அவங்களால தான் வர்றாரு. அவருக்கு பேக்ரவுண்ட் சினிமா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அவங்க ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, பிஸ்னஸ் ஃபேமிலி. இவங்க ஃபேமிலிக்குள்ளே நெருக்கமாக தூரத்து உறவினர் வேறு, அதனால் அந்த இதில் தான் வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாரு. அவங்க தான் இன்ட்ரடியூஸும் பண்ணுறாங்க ப்ரொடியூசராக நம்ம ஞானவேல் ராஜாவை. அப்படிங்கும் போது இப்போ அதுக்கு பிறகு நிறையா எஸ்ஆர் பிரபுடைய ட்ரிவேலி வாரியாராக இருக்கட்டும், டூ டி பிக்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா அவங்களே வேறு வேறு கம்பெனிகள் வச்சுட்டாங்க. அப்போ இவருக்கும் அங்கே ஒரு சரியான ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொடியூசர், அவங்களும் தனியாக சில கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ஆர் பிரபுக்கும் நிறையா படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களே டூ டி பிக்சர்ஸும் படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்திலிருந்து அப்படி ஞானவேல் ராஜா கொஞ்சம் விலகி போகிறாரு. இடையில ரொம்ப நாள் விலகி இருந்தார், வெளிப்படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பெரிய ஒரு கடனில் இருக்கிற பிறகு அதுக்கு ரிலீவ் பண்ணுறதுக்காக இப்போ கங்குவாவும் இப்போ தங்கலானும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடும்பம் அந்த ஃபேமிலிக்கும் ஞானவேல் ராஜாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைனா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அது அவங்க சொல்கிறதுக்கு வேறு ரீசன் இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவங்க ஆல்ரெடி வேறு வேறு எல்லா கம்பெனிக்கும் போட்டோம், ஞானவேல் ராஜா மட்டும் பண்ணல, வேறு வேறு கம்பெனிக்கு போட்டோம். அவர் தான் வரவு செலவு பார்க்குற, அவருக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்கள் தெரியாதுங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை முடிப்பார்கள் அப்படின்னு நம்புவோம். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களோட ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.